வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட்டில் வர பேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பால்ஸை என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பண்ணோம். அதே மாதிரி பேட்டில் எந்தெந்த டைப்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேஜராக கிரிக்கெட்டில் 2 types ஆஃப் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேம் வந்து இங்கிலீஷ் வில்லோ, செகண்ட் ஒன் வந்து காஷ்மீர் வில்லோ. ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் வில்லோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மரக்கட்டை அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கும். அதுதான் அதோட மீனிங். இங்கிலீஷ் வில்லோ பேட், காஷ்மீர் வில்லோ பேட். இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னு ஏன் வரனா, இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கிலாண்டுலேருந்து வருது. அதனால இந்த ப்ராடக்ட் நேம் வந்து இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னு சொல்கிறோம். காஷ்மீர் வில்லோ அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து காஷ்மீரில் ப்ராடக்ட் இருந்து வர்றதுனால காஷ்மீர் வில்லோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பேட்டும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் வில்லோ பேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேஜர் கிரிக்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பேட்டுமே 38 inch லெங்க்த்தை தாண்டியோ அல்லது 4.25 inch தாண்டியோ இருக்க முடியாது. அதுக்குள்ளே தான் இந்த டைமென்ஷன் இருந்தாகும். இந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் அதே டைமென்ஷன் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பேட் வந்து ஹார்ட் பால் யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணப்படுது. ரொம்ப கடினமான பந்துகளை இதை வச்சு விளையாட முடியும். அதே சமயம் இது லைட் வெயிட்டாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்குது. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா 1-5 வரைக்கும் கிரேடு கொடுத்துருக்காங்க. இந்த கிரேடோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, குவாலிட்டி மட்டும்தான். நம்ம இங்கிலீஷ் வில்லோ பேட்டை பற்றி இப்போ நிறையா பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷ் வில்லோ பேட்டுக்கும் காஷ்மீர் வில்லோ பேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். முதல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கலர். இங்கிலீஷ் வில்லோ பேட் வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட் கலரில் இருக்கும். காஷ்மீர் வில்லோ பேட் வந்து எப்படி இருக்கும்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி. இங்கிலீஷ் வில்லோ பேட்டில் கம்ப்ரெசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது என்னன்னா, பால் வந்து பேட்டில் அடிக்க 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 அந்த பேட் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அது கம்ப்ரஸ் ஆகும்போது நம்ம விளையாடுறதுக்கு பயங்கரமாக செட் ஆகும் அந்த பேட். ஸோ இங்கிலீஷ் உள்ள பேட்டை கம்பேர் பண்ணும்போது காஷ்மீர் உள்ள பேட்டில் கம்ப்ரஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் உள்ள பேட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். காஷ்மீர் உள்ள பேட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியும் கம்பேர் பண்ணும்போது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா கிரைன்ஸ். அதாவது இங்கிலீஷ் வில்லோ பேட்டில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனான கூடு, அந்த பேட்டில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனான கூடு நல்ல விசிபிலிட்டியாக இருக்கும். ஆனால் காஷ்மீர் வில்லோ பேட்டில் அந்தளவு விசிபிலிட்டியாக இருக்காது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.